ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வருட தீபாவளிக்கு சுவையான கேரட் மைசூர்பா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடலை மாவு ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா சளிச்சுக்கோங்க. இப்போது மாவுகள் சளிச்சாச்சுங்க. இதை வந்து ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது போலவே இந்த மாதிரி நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. எடுத்து வறுத்து வச்ச கடலை மாவில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதான் வந்து மாவு வந்து லிக்யூடு கண்டென்ட்டில் வரலங்க, ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வரணும். அந்த பார்த்திங்கன்னா அதை ஊற்றுனோம்னா ஒரு மடிப்பு மடிப்பான விழுகிற அளவு பக்குவத்துக்கு வரணும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவு இலகுன பக்குவத்தில் மாவு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றி பாருங்களேன், உங்களுக்கு மடிப்பு மடிப்பாக விழுகும். இது தாங்க கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு மாவு நல்லா கலந்து எடுத்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவாங்க. இப்போது கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்ச பிறகு 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு 1/4 கிலோ கேரட் வந்து நான் துருவி அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அந்த கேரட்டு விழுதுகளை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போது 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து இந்த கேரட்டையும் சர்க்கரையும் நல்லா கலங்கிற அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்குவோங்க. நல்லா கரையிட்டும் அதுக்கப்புறம் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம 1 டம்ளர் தண்ணியை விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணியும் நல்லா கொதித்து 1 டம்ளர் தண்ணி ஆகணுங்க. அந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு கேரட்டோட கலரும் சுவையும் நல்லா கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கொதித்து வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவு பக்கத்துக்கு வரணும். இப்போது நம்ம ஒரு கரண்டி போட்டு தொட்டு பார்த்தோம்னா நமக்கு நல்லா அந்த 100 பதங்கிறது நல்லா கிடச்சிருச்சுங்க. இப்போ இது தாங்க நம்மளுக்கு வந்து மாவு வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தா கடலை மாவு கலக்கறதுக்கு கரெக்டான டைமிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற கடலை மாவு எடுத்து இந்த பாகுல ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இந்த கேரட்டும் இந்த கடலை மாவும் நல்லா மிங்கிளாகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க பார்த்திங்களா. இந்த கேரட் தனியாகவும் மாவு தனியாகவும் தெரியக்கூடாது. இந்த கேரட்டும் மாவும் நல்லா மிங்கிளாகிற அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கேரட்டு மாவும் நல்லா மிங்கிளாகி வந்துச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 100 ml நெய் வந்துட்டு இதுக்கு தேவைப்படுங்க. எடுத்து வச்சுட்டு நெய்யை வந்து 3 பங்காக பிரித்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாது இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு அடுத்த இதில் வந்துட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்போ வந்துட்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி கைவிடாது கிளறி கொடுத்துட்டே வாங்க. இப்போ 3வது பாக நெய்யும் நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு 3வது பாக நெய்யும் நல்லா ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுக்கையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வருதுங்க. அந்த மைசூர் பாக்கு வாசம் சூப்பராக வீசுதுங்க. அந்த கேரட்டு கடலை மாவு நம்மளுக்கு வந்துட்டு நெய்யும் சேர்ந்து அந்த வாசம் சூப்பராக நம்மளுக்கு வீசுதுங்க. போய் சாப்பிட்லாம் போல் அந்த தாட்ஸ் வந்துருச்சுங்க. மைசூர்பாக் பக்குவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கடாயில் வந்து கெண்டையிலேயே நம்மளுக்கு ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. இதுதாங்க கரெக்டான உங்களுக்கு பக்குவம். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ வந்துட்டுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாத்திரம். இப்போ நெய் தடவி வச்சுக்கோங்க. நெய் தடவி வச்ச பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த மைசூர்பாக்கு எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா சமமாக தட்டி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்தி கொடுத்துருங்க. இது வந்து நல்லா சூடு ஆறணுங்க. குறைஞ்சது 1-4 நேரமாவது ஆறுனா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நல்லா செட் ஆகி உங்கள் மைசூர்பாக்கு வரும். ஏன்னா கேரட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கடலமாவும் கேரட்டும் ஈக்குவலாக போட்டிருக்கோங்க. இப்போ மேலே உங்களுக்கு வந்துட்டு நர்ஸை தேவைப்பட்ட நர்ஸை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நர்ஸ் மீதம் இருந்தங்காடி நர்ஸ் கொஞ்சம் சேர்த்திட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம அழுகாம் எடுத்து பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கேரட் மைசூர்பாக் ரெடியாகி வந்துருச்சு. அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா வைங்களேன் நல்லா செட் ஆகிக்கிச்சுங்க. நல்லா கெட்டியாக செட் ஆகி வந்திருக்குது மைசூர்பாக்கு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாங்க. இப்போ ஒன்றா பீஸ் போட்டு பார்க்கலாங்க.
இப்போ எல்லா கேரட் மைசூர் பாக்கும் நான் பீஸ் போட்டாச்சுங்க. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் கேரட் மைசூர் பாக் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூடுங்க. நம்மளுக்கு அல்லாமாவும் கேரட் மட்டும் தான், வேறு எந்த வித நம்ம கெமிக்கலான பவுடரும் எதுவுமே ஆட் பண்ண கிடையாதுங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ரெடியாகி வந்திருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.